ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி காலைல வரைக்கும் E3 2021 டே ஒன் சிறப்பாக முடிஞ்சது. யூபிசாஃப்ட் மற்றும் கியர் பாக்ஸ் அவங்களோட ஷோகேஸை காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த E3யோட ஒரு சின்ன ரீகேப் வீடியோ. நீங்கள் மொத்தமாக பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நேற்று என்னென்னா நடந்தது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். யூபிசாஃப்ட் வச்சு ஆரம்பிச்சிடலாம். யூபிசாஃப்ட் என்னென்ன ஷோ பீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ சிக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கேம் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் எடிஷன் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 1-2-3 கோஆப் பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏலியன் ஷூட்டிங் கேமாக இருக்க போது, அதாவது பிவிபி இல்லாமல் பிவிஇயாக இருக்க போது, நீங்கள் உங்கள் பிளேயர்ஸ் கிடையாது, நம்ம சீஜ் மாதிரி. இதில் என்னென்னா பிளேயர் வெர்சஸ் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர், உங்கள் டீம் ஆர் பாட்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டர் அந்த ஏலியன்ஸ் பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ நம்ம போய் அவங்கள காப்பாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மேட்சும். ஸோ இந்த கேமில் இப்போ அவங்க காட்டின வரைக்கும் கேம்பெயின் இருக்கிற மாதிரி தெரில. இது எந்தவித கேம்பெயினும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் சீஜில் உள்ள எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி சீஜ் பிளேயர்ஸ்க்கு உண்மையிலே ஒரு நல்ல ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஃப்ரீ டு பிளேயான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது, ஃப்ரீ டு பிளே கிடையாது. இந்த கேம் ஆல்மோஸ்ட் 3400க்கு ப்ரீ ஆர்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீ ஆர்டர் வேணால் அவங்களோட அஃபிஷியல் ஆர் எபி கேம்ஸில் ஆர் ஸ்டீம், இந்த மூணுத்துலேயுமே ப்ரீ ஆர்டர் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் ரிப்பப்ளிக். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு 6v6 மல்டி பிளேயர் தான். இது ஒரு சைக்கிள் கேம் இல்லை, இது ஒரு ஜெட்டு கேம் இல்லை, இது ஒரு ஃப்ளைஓவர் கேம் இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதாவது 6v6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் டைப் தான். எப்படி க்ரூ 2 கார் ரேஸ் மாதிரி இருக்கோ, ஸோ இது வந்து சைக்கிள் ரேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா வெஹிக்கிள்ஸும் யூஸ் பண்ணி, அது மாதிரி இல்லாமல் உங்களோட சைக்கிள்ஸு இங்கே நிறைய கியர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏகப்பட்ட மோட் இருக்க போது, அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டில் ட்ரையல் டைப்பான ரேஸ் மோட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 6v6 இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. வேறு பேட்டில் ட்ரையல் 60 பிளேயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் சரியாக தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் செப்டம்பர் 2 வருது. இது ஃப்ரீ டு பிளேயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கேம் ஃப்ரீ டு பிளேயா அப்படி தான் நம்பிட்டு இருந்தது. பட் ஃப்ரீ டு பிளே கிடையாதான், இந்த கேமும் காசு தான். என்னத்தை சொல்லுன்னு தெரில, ஏன்னா ஃப்ரீ டு பிளே ஒன்று கூட தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்க்ரை சிக்ஸ் வந்துட்டானே, கண்டிப்பாக தான் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் சீசன் பாஸ் அப்படின்னாங்க. சீசன் பாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேஸ் ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா டிஎல்சியாக கொண்டு வர போகிறாங்களாம். அந்த கேரக்டர் வச்சு நீங்கள் ஆடுற மாதிரி, இது என்னன்னு தெரில. வர வர டிஎல்சிக்குள்ளான மரியாதையே போயிட்டுருக்கு. முந்திலாம் டிஎல்சியில் ஒரு சின்ன ஸ்டோரியை, அந்த கேமில் உள்ளதை ஒரு சின்ன கட்பாட் ஸ்டோரியாக எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஈவந்தோ அந்த ஸ்டோரியை கேமில் கூட முதல்ல வைக்கணும்னு தான் யோசிச்சிருப்பாங்க, பட் டேரக்டர்ஸ் அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க, அதை டிஎல்சியாக கொடுப்பாங்க. அதுதான் முதல்ல டிஎல்சியாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, கன்றாவியாக நிறைய நிறைய பண்ணுறாங்க, இது பேர் என்னன்னு கூட தெரில. சரி, ஓகே, அடுத்து பார்த்துடலாம். அடுத்து உருப்படியான ஒன்று காட்டியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெரியோ ரேபிட்ஸ் ஸ்பார்க்ஸ் ஆஃப் ஹோப். இந்த கேம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மெரியோ ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான கேமாக இருக்க போகிறது. அதாவது மெரியோ லூகியாக இருக்கட்டும், ஸோ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கேலக்ஸியை ப்ரொடக்ட் பண்ண போகிறாங்க, கார்டியன் ஆஃப் கேலக்ஸி மாதிரி. ஸோ உண்மையிலே நல்லா இருக்க போகுது இந்த கேம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் இப்போ வரைக்கும் நிட்டெண்டோ எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும். அவங்க மென்ஷன் பண்ணாட்டியும் மோஸ்ட்டாக ஏன்னா இது யூபிசாஃப்ட் ஒரிஜினல் கிடையாது, மற்ற எல்லாமே யூபிசாஃப்ட் ஒரிஜினல் கேம் அப்படிம்பாங்க. இதுக்கு மட்டும் யூபிசாஃப்ட் கேம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த கேம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேமாக இருக்கலாம் நிட்டெண்டோ யூசர்ஸ்க்கு. ஸோ இன்னும் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆகலாம், மேபி ஸ்டார்ட் ஆனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று யூபிசாஃப்ட் காட்டினதிலே உருப்படியாக ஒன்று காட்டியிருக்காங்கன்னா அது இது மட்டும்தான் சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவத்தார் கேம், அவத்தார் ஃப்ரண்டர்ஸ் ஆஃப் பண்டோரா. ஸோ தாறுமாறாக இருக்குது கேம். அவங்களோட புது, அதாவது எப்படி சொல்ல, புது இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் பேர் ஸ்னோ ட்ராப் அப்படின்ட்டுருக்காங்க. மேபி இந்த இன்ஜின்ஸ் அன்வில் எப்படி அசஸின் யூனிட்டிக்கு இருந்துச்சோ, அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் சும்மா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். பட் பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் நிறைய இருக்கும், ஏன்னா நியூ இன்ஜின்ஸ்னால டெவலப்பர்ஸ்க்கு பழக்கமாக இருக்காது. ஏன்னா யூஸ் பண்ண தான் ஒரு இன்ஜின்ஸ் ஒரு டெவலப்பர்ஸ்க்கு கரெக்டாக பழக்கமாக படும். ஸோ இந்த கேம் 2022 தான் வருது. மேபி மூவியும் 2022 வர வாய்ப்பு இருக்குது. மேபி இது அவதார் 2 மூவியா அப்படி, மூவி பேஸ்டு கேமா அப்படின்னு தெரில. பட் பார்க்கலாம் இது எந்த மாதிரி அப்படின்னு தெரில. பட்
அசாசன் கிரீட் யூனிட்டி மாதிரி போகாமல் இருந்தால் உண்மையிலே இந்த கேம் அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இவங்க காட்டினதில் இது உருப்படியான கேம், இதுதான் உருப்படியான கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவனோட சொருகி விட்றான்லே என்னென்னு மூவிஸ் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு சில ஆப் அப்டேட்லாம் கொடுக்காங்க. இதில் ராக்ஸ்மித் ப்ளஸ்ன்னு ஒரு மியூசிக் லேர்னிங் ஆப்பு, வேறு வேர்வுல்ஃப் வித்தின் கேமோட ஒரு மூவி லான்ச் பண்ணுறாங்க. அதாவது கேம் ஆல்ரெடி இருக்குது, இது யூபிசாஃப்ட் கேம் தான் வேர்வுல்ஃப் வித்தின், அந்த கேமோட ஒரு ப்ரொமோஷனல் மூவி மாதிரி இருக்குது இந்த மூவி. ஆக்சுவலாக நான் அனௌன்ஸ் பண்ண மூவி, மேபி செக் பண்ணி பாருங்கள் படம் அப்படி இருக்கு அப்படின்னு தெரில. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில ஃப்ரீயாக ஃப்ரீ கைக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணாங்க, அது என்ன அப்படின்னு தெரில. நம்மளோட ரேரனான்ஸோட அடுத்த படம் ஃப்ரீ கை, உண்மையிலேயே ஒரு நல்ல கேமிங் படம், ரெடி பிளேயர் ஒன்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படமாக அமையும் நம்புகிறேன். ஸோ ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கியர் பாக்ஸ் போயிடலாம். கியர் பாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கேம் லான்ச் பண்ணாங்க, என்னென்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒண்டர்லேண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இது ஒரு பார்டர்லேண்ட்ஸோட அடுத்த இதாக இருக்கலாம், பார்டர்லேண்ட்ஸ் 3 அடுத்து. பட் பார்டர்லேண்ட்ஸ் பேர் வைக்கலாம் ஒண்டர்லேண்ட்ஸ், அதுக்கு பதிலாக டைனிட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் கேரக்டராக. இந்த கேம் ஒரு மிடிவல் ஏஜு கொண்டு போன மாதிரி இருக்குது அந்த நோமர் ஸ்டைல்லேருந்து. மேபி என்ன மாதிரி அப்படின்னு தெரியல, ஃபஸ்ட் லுக் மட்டும் தான் விட்டாங்க, மற்ற எந்த வித ட்ரெய்லருமே அவங்க காட்டில் ஃபஸ்ட் லுக் ட்ரெய்லர் மட்டும் தான் விட்டுருந்தாங்க. மேபி கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா பார்டர்லேண்ட்ஸ் எல்லாமே நல்ல ரேட்டிங் அவங்க கேம், இந்த கேமும் ஒரு நல்ல ரேட்டிங் நல்ல பிளாட்டோடு இருக்கும் அப்படி நம்பலாம். இந்த கேம் 2022 அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்டர்லேண்ட்ஸ் அவங்களோட மூவியில் பார்டர்லேண்ட்ஸ் மூவி எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு நிறைய தெரியும். ஸோ அதையும் அவங்க கன்ஃபார்மாக அவங்க செட்டெல்லாம் சுற்றி சுற்றி காட்டினாங்க, பார்டர்லேண்ட்ஸ் மூவி வருது, இதுவும் 2022 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேல்ஃபேம் மாதிரி ஒரு கேம் தான், ஆனால் இதை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதாவது ட்ரைப்ஸ் ஆஃப் மிட்கார்ட், நீங்கள் 10v10 பிளேயர்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. 10v10 அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 10v என்விரான்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு தெரியல, இது மேபி மல்டிப்ளேயர் கோஆப், இது மல்டிப்ளேயர் கோஆப் தான், பட் இதுவும் வேல்ஃபேம் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. கேம் எப்படி இருக்குன்னு தெரில. இது வந்து கியர் பாக்ஸ் வந்து பப்ளிஷர் மட்டும்தான், ஸோ இன்னொரு ஸ்டூடியோஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நேற்று காட்டினது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக எந்த கேமாக தந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தரல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. அது மாதிரி ஃப்ரீ டு ப்ளே எந்த கேமுமே கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல யூபிசாஃப்ட்டும் சரி நம்மளோட கியர் பாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டும் சரி. ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் 24 என்டர்டெயின்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, மறக்காமல் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஸ்டார்ட் ஆகும், எல்லாரும் அட்டண்டன்ஸ் போடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தினா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அந்த E3 ஈவெண்ட்டில் கலந்துக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு ரீகேப்போடு சந்திக்கிறேன், பாய்.